10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, மத்திய அரசு சமீபத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தியது. மசோதாவில் இடம்பெற்றுள்ள பல அம்சங்களுக்கு இஸ்லாமிய அமைப்புகளும் இண்டி கூட்டணி எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனால் மத்திய அரசு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப முடிவு செய்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு சரியான விதிமுறைகளை பின்பற்றப்படாமல் நடத்தப்படுகிறது என்று பல்வேறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு சந்திப்பை புறக்கணித்தனர். காங்கிரஸ் எம்பிகள் கௌரவ் கோகோய் மற்றும் இம்ரான் மசூத், திமுகவின் ஆ ராசா, சிவசேனா அரவிந்த் சாவந்த், ஏஐஎம்ஐஎம் அசாதுதீன் ஓவைசி, சமாஜ்வாதி கட்சியின் மொஹிபுல்லா மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிநடப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் சாவந்த், ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட விதிமுறைகளின்படி குழு செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அமர்வின் போது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனுமதிக்கப்படுவது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தார். குழுவின் கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளின்படி செயல்படாததால் சந்திப்பை புறக்கணித்ததாக தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டுக்குழு சந்திப்பில் கர்நாடக மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் அன்வர் மணிபாடி வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை தாண்டி தெரிவித்த சில கருத்துக்கள்தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை புறக்கணிக்க வைத்தது என்று உறுப்பினர்கள் தெரிவித்தனர். கர்நாடக அரசு மற்றும் கார்கே மீது குற்றச்சாட்டுகளை மணிபாடி தெரிவித்த போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதிருப்தி அடைந்து கூட்டத்தை விட்டு வெளியேறினார்கள்.